வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிஆர்பி மேக்ஸ் சிலபஸில் கேல்குலஸ்ல சாப்டர்ல லிமிட்ஸ்ங்கிற டாப்பிக்கில் வர ஒரு ஒன் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். லிமிட்ஸ் ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் நோட் பண்ண வேண்டிய டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இந்த மூணு ப்ராப்ளமே காமனான விஷயம் என்னன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த ப்ராப்ளமை நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, எல் ஹாபிதால் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் ஈக்குவேஷன் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டினாமினேட்டரை பாருங்கள். நியூமரேட்டரோட டிகிரி கிரேட்டராக இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் டிகிரியோட அதோட ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இந்த நியூமரேட்டரோட டிகிரி லெஸ் தேன் டினாமினேட்டர் டிகிரியாக இருந்தால் அதுக்கான ஆன்சர் ஜீரோ. இந்த ஃபஸ்ட் சம்மை பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இது கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி நியூமரேட்டர் ஈக்குவேஷன் டினாமினேட்டர் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா, அந்த டிகிரி எப்படி நோட் பண்ணணும்னா, ஹையஸ்ட் பவர் ஃபைவ் இஸ் கிரேட்டர் தேன் டூ. ஸோ ஃபஸ்ட் கேஸ் வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சரை டைரெக்டாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ செகண்ட் சம்மை பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்க ஹையஸ்ட் பவர் வந்து த்ரீ, அதுவே டினாமினேட்டர் இருக்க ஹையஸ்ட் பவர் வந்து சிக்ஸ். ஸோ த்ரீ இஸ் லெஸ் தேன் சிக்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஜீரோ. இப்போ மூணாவது சம் பாருங்கள், இதோட டிகிரி த்ரீ, டினாமினேட்டர் டிகிரி த்ரீ, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர் டினாமினேட்டரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர், கோஎஃபிஷியன்ட்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர். ஸோ இதோட ஆன்சர் நைன் பை ஃபைவ். இதுதான் சொல்லி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.